பெண்களுக்கான உள்ளாடை கிடைக்கின்ற ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் எக்கச்சக்க மாடல்கள் டிசைன்கள் வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் 90s நைட் சூட்ஸ் ஸ்போர்ட்ஸ் வேர் ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம் ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி காரைக்கால் மாவட்டத்தில் வளர்ச்சியை மேம்படுத்துவது தொடர்பாக புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமையில் அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா, சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், சிவா, நாக தியாகராஜன், பொதுப்பணித்துறை செயலர், மாவட்ட ஆட்சியர், பொதுப்பணித்துறை, சுற்றுலாத்துறை, மீன்வளத்துறை உள்ளிட்ட துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். அதனையடுத்து இந்த கூட்டத்தில் காரைக்கால் வளர்ச்சியை மேம்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், காரைக்கால் மக்கள் மிகவும் விரும்பக்கூடிய பொழுதுபோக்கு தலமாக விளங்கும் காரைக்கால் கடற்கரை காரைக்கால் மக்கள் மட்டுமின்றி வெளியில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாகவும் உள்ளது எனவும், இங்குள்ள சாலைகள், மின் விளக்குகள் சரிவர பராமரிப்பின்றி உள்ளதாக குற்றச்சாட்டுகள் வந்துள்ள நிலையில் அவற்றை சரி செய்து சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக சரி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் திருநள்ளாறில் கட்டப்பட்டு வரும் ஆன்மீக பூங்கா அமைக்கும் பணிகள் முடிவடையும் நிலையில் உள்ளது எனவும், விரைவில் அந்த பூங்கா பயன்பாட்டிற்கு வரவுள்ளதாகவும் கூறினார். திருநள்ளாறுல ஆன்மீக பூங்கா அமைக்கிற விரைவில் முடிப்பதற்கான சாத்தியக்கூறுகளையும் முடித்து உடனடியாக மக்கள் பயன்பாட்டுக்கு கொடுப்பதற்காகவும், ஏற்கனவே சுற்றுலாத்துறை கட்டப்பட்டிருக்கிற பயணிகள் செல்வதற்கான தங்குமிடங்கள் மேலும் காரைக்காலில் உள்ள அனைத்து பாசன வாய்க்கால்களும் தூர்வாரப்பட்டு தயார் நிலையில் உள்ளதால் இம்முறை மழைக்காலங்களில் வெள்ளம் தேங்கி நிற்கும் பாதிப்பு இருக்காது எனவும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.